வணக்கம் மெகா டிவி நேயர்களே, இன்னைக்கு பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில உணவே மருந்து செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு நம்ம உடம்பே ஒரு பெரிய மாஸ்டர். அதாவது தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஒரு சூப்பர் பவர் நம்ம உடம்புக்கிட்டேயே இருக்கு. ஸோ போன வாட்டி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பற்றி பேசினேன். இன்னைக்கு வந்து அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே எப்படி ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உணவே மருந்து அப்படின்ற போது நம்ம உணவுலேருந்து எவ்வளோ அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது, அந்த ஊட்டச்சத்துக்களை வச்சு நம்ம உடம்பு எவ்வளோ அழகாக தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கும் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு இன்ஜினியர் இருக்கார். ஸோ நல்ல கட்டிட கலைஞர், ஆர்கிடெக்ட்னு சொல்லலாம். ஸோ அவங்க வீட்டில் வந்து இப்போது ஏதோ ஒரு வகையில் ரிப்பேர் ஆகிடுச்சு வீடுங்க. ஸோ மேலே சீலிங் வந்து லீக் ஆகுது, செவத்தில் வந்து நிறைய கிராக்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அந்த கட்டிட கலைஞருக்கு தன்னோட வீட்டை எப்படி ரிப்பேர் பண்ணணுன்றது தெரியும். ஆனால் அவருக்கு தேவையான சில பொருட்களை வச்சு தான் அவரால் ரிப்பேர் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ இப்போ அவர் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போயிட்டு அவருக்கு தேவையான சமாச்சாரங்கள் அந்த ரிப்பேர் பண்ணுறதுக்காக தேடுறாரு. இப்போ அவருக்கு அந்த சமாச்சாரங்கள் கிடச்சிருச்சுன்னா ஈஸியாக அவரோட வீட்டை அவரால் ரிப்பேர் பண்ண முடியும். இப்போ அவருக்கு அந்த ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கல அப்படின்னா அவருக்கு வீட்டை எப்படி ரிப்பேர் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் அவருக்கு அந்த மெட்டீரியல்ஸ் இல்லாததுனால டெஃபினட்டாக அவரால் அந்த வீட்டை ரெடி பண்ண முடியாது. ஸோ இதே தாங்க நம்ம உடம்புக்கும் பொருந்தும். இப்போ நம்ம உடம்புல வந்து நிறைய ஊட்டச்சத்து குறைபாடுகள் வருது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் வந்து இப்போ ஒரு காய்ச்சல் இருக்குது. ஸோ அந்த காய்ச்சல்லேருந்து நம்ம முதல்ல வெளியில் வரணும்னா நம்மளுக்கு தேவையான அளவு புரதச்சத்து இருக்கணும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உணவு வகைகள் வந்து நம்ம வந்து கரெக்டான ஒரு குவான்டிட்டி, கரெக்டான குவாலிட்டியில் நம்ம சாப்பிடணும். ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சில நியூட்ரியன்ஸ் தான் நம்ம ஜுரத்துலேருந்து நம்மளை வந்து உடனே ரெக்கவர் பண்ணி நம்மளை வந்து எழுந்து உட்கார வைக்குது. இப்போது யோசிச்சு பாருங்கள், உடம்புக்கு தன்னைத்தானே ரெடி பண்ணிக்க தெரியுது, ஆனால் நம்ம வந்து அந்த உடம்புக்கு போதுமான அளவு அந்த ஊட்டச்சத்தை கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அப்போ அந்த உடம்பு எப்படி ரெடி பண்ணிக்கும்? நம்ம உடனே என்ன பண்ணுறோம், ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாத்திரையை வாங்கி போட்டுட்டு ஓகே நம்ம வந்து உடம்பு சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதோடைய வேர், அதாவது அந்த ரூட் காஸை வந்து நம்ம என்றைக்குமே அட்ரஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஏதாவது ஒரு டெஃபிஷியன்சி இருக்குன்னா உடனே டாக்டர் வந்து ஒரு சிரப் எழுதி கொடுத்துட்டாரு, ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டாரு, அப்போதைக்கு அதை சாப்பிட்றோம், சிம்டம் சரியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை நிறுத்திடுறோம். ஆனால் வாழ்க்கை முழுக்க நம்மளுக்கு தேவையான ஊட்டச்சத்து வந்து நம்மளுடைய சாப்பாட்டில் இருந்து தான் கிடைக்கணும். எவ்ரி டைம் நம்ம மெடிசனை நோக்கி ஓட முடியாது இல்லைங்களா. ஸோ இந்த அதை பேஸ் பண்ணி சொல்லணுன்னா பேலன்ஸ் டயட், அதாவது சமசீர் உணவு நம்ம ஒழுங்காக எடுத்துக்கிட்டோமானா நம்மளுக்கு எல்லா நியூட்ரியன்ஸும் எல்லா நாளும் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு என்றைக்கெல்லாம் உடம்புல ஏதாவது ஒரு ரிப்பேரிங் ஒர்க் நடக்குதோ அப்போல்லாம் வந்து உடம்பு தன்னைத்தானே ஈஸியாக வந்து அந்த ஊட்டச்சத்து அந்த நியூட்ரியன்ஸை வச்சு ரிப்பேர் பண்ணிக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அந்த பேலன்ஸ் டயட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் கூகுள் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேலன்ஸ் டயட்டில் வந்து அஞ்சு வகையாக வந்து உணவை வந்து பிரிக்கிறோம் நாங்கள். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தானிய வகைகள் அண்ட் சிறுதானிய வகைகள். ஸோ தானிய வகைகள், சிறுதானிய வகைகள், சீரியல்ஸ் அண்ட் மில்லட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா வகையான தானியங்களும் அடங்கும். அரிசி, கோதுமை, கேழ்வரகு, கம்பு, தினை, குதிரைவாளி, கோதுமை. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்மளுக்கு சீரியல்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பெரும்பாலும் கிடைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து. இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எதுக்கு தேவை? நம்ம தினமும் செய்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்மளுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஸோ அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா இந்த கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. பட் தானிய வகைகளில் இது மட்டும் இல்லைங்க, வைட்டமின் பி அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பவர்ஃபுல் நியூட்ரியண்ட்டும் கிடைக்குது. இந்த வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை சக்தியாக மாற்றுறதே பார்த்திங்கன்னா இந்த வைட்டமின் பி தான். இப்போது நீங்கள் வந்து எல்லாம் ஒழுங்காக சாப்பிட்றீங்க, பட் வைட்டமின் பி உங்கள் உடம்புல வந்து சரியான அளவு இல்லை அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு எனர்ஜியாக மாறாது. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நல்லா சாப்பிட்றேன், என்னவோ தெரியல, ரொம்ப சோர்வாக இருக்கேன், எப்போவுமே தளர்வாகவே இருக்கேன் அப்படின்னு. அப்போனா அவங்களுக்கு அந்த வைட்டமின் பி சத்து குறைவாக இருக்குன்றது தான் அர்த்தம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து பருப்பு வகைகள். ஸோ இந்த பருப்பு வகைகளில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து இந்த பருப்பை வந்து ப்ரோட்டீனுக்காக தான் நம்புகிறாங்க. ஏன்னா இந்த புரதச்சத்து பருப்புலேருந்து மட்டும்தான் வெஜிடேரியன்ஸ்க்கு கிடைக்குது. ஸோ பருப்பில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சாம்பாரில் யூஸ் பண்ணுற துவரம்பருப்பாக இருக்கலாம், இல்லை பாசிப்பருப்பாக இருக்கலாம், இல்லை முழு பருப்பு வகைகளான சென்னா, அதாவது கொண்டக்கடலைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது, பச்சைப்பட்டாணி, காராமணி, பயறு, டபுள் பீன்ஸ், இந்த மாதிரி நிறைய பருப்பு வகைகள் இருக்குது. ஸோ இந்த பருப்பு வகைகளில் நம்மளுக்கு கிடைக்கிறது ப்ரோட்டீன், அதாவது நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய வேர் அண்ட் டேர் ப்ராசஸ் டெய்லி ஆக்டிவிட்டீஸில் நடக்கும். ஸோ உடம்புல எங்கெங்கெல்லாம் ரிப்பேரிங் ஒர்க், எங்கெல்லாம் காயம் படுதோ அதெல்லாம் ஆடுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இல்லாமல் நம்ம மசில்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, நம்ம போன்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக பருப்பு வகைகள் நம்மளுடைய டயட்டில் டெஃபினட்டாக இருக்கணும். ஸோ அடுத்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூப், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், காய்கறி, பழங்கள், கீரை வகைகள். ஸோ இதிலேருந்து என்னென்ன கிடைக்குது? சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், வைட்டமின்ஸ், மினரல்ஸ்,
ஃபைபர் டெஃபினட்டாக கிடைக்குது அப்படின்ட்டுன்னு. பட் நம்மள எத்தனை பேர் தினமும் வந்து பொரியல் வச்சு சாப்பிட்றோம், தினமும் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு நாளாவது கீரை சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்மளுக்கு கிடைக்கிறது ஃபைபர், அதாவது நார்ச்சத்து. ஸோ வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இல்லாமல் இந்த நார்ச்சத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிறுகுடல் இருக்குது இல்லைங்களா, அதில் நிறைய நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் நடக்குது. ஸோ அந்த அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு ஆக்சுவல் சாப்பாடே நம்மளுடைய நார்ச்சத்து தான். அதாவது நம்ம சாப்பிட்ற இந்த காய்கறி கீரை அண்ட் பழ வகைகள்லேருந்து தான் இந்த அதுக்கான சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம ரொம்ப நேரம் ரொம்ப நாள் வந்து நம்ம வச்சுருக்கணும், அதை வந்து உயிரோடையே வச்சுருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த நார்ச்சத்து இருக்கிற இந்த வகைகளை வந்து டெஃபினட்டாக எவ்ரிடே சாப்பிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அனிமல் ப்ராடக்ட்ஸ், அனிமல்லேருந்து என்னென்ன கிடைக்குது? ஸோ நம்மளுக்கு வந்து பால் கிடைக்குது. ஸோ பால்லேருந்து மற்ற பொருட்கள், தயிர், மோர், வெண்ணெய், சீஸு இதெல்லாம் கிடைக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு மீட், அதாவது வந்து இப்போ சிக்கன், ஃபிஷ்ஷு, சீ ஃபுட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த குரூப்பில் பார்க்குறோம். ஸோ இந்த குரூப் எதுக்குன்னு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப்லேருந்து உங்களுக்கு முக்கியமான வைட்டமின், அதாவது வைட்டமின் B12 கிடைக்குது. ஏன்னா வெஜிடேரியன், பியூர் வெஜிடேரியனாக இருக்கிறவங்க, பால் கூட குடிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப காமனாக இருக்குங்க. ஸோ இந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் B12 நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம உடம்பு வந்து அப்சார்ப் பண்ணிக்குது. இப்போ பருப்புலேருந்து வர ப்ரோட்டீன் வந்து உடம்பு ஒரு 60-70% தான் வந்து அப்சார்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ், இந்த பால் பொருட்கள் இதுலேருந்து வர ப்ரோட்டீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% வரைக்கும் ஈஸியாக ப்ரோட்டீன்ஸ் அப்சார்ப் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு குரூப். ரொம்ப லீஸ்டான குரூப் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுகர் அண்ட் ஃபேட். ஸோ சுகர் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளை சர்க்கரை மட்டும் இல்லை, எனி டைப் ஆஃப் சர்க்கரை, அது வந்து பனங்கற்கண்டாக இருக்கலாம், வெள்ளமாக இருக்கலாம், நாட்டு சர்க்கரையாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 teaspoons வரைக்கும் ஒருத்தங்க சாப்பிடலாங்க. ஆனால் இது வந்து டயபெட்டிக் பீப்புளுக்கு பொருந்தாது. நான் சொல்கிறது எந்த ஒரு ஆரோக்கிய சீர்கேடும் இல்லாதவங்களுக்கு, ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு 2-3 teaspoons ஆஃப் சுகர் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை பற்றி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நிறைய வகைகளை வருது. ஸோ நீங்கள் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை செக் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ, எதுவாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 20 ml அதிகபட்சம், ஒருத்தருக்கு 20 ml மேலே யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த எண்ணெய் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல எனர்ஜி கொடுக்கறதுக்காக, அடுத்தது நம்மளுக்கு வந்து இந்த ஃபேட் சாலிபிள் வைட்டமின் சொல்லிட்டு ADEK இந்த வைட்டமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு எண்ணெய் சத்து இருந்தால் தான் உரியப்படும். இல்லைனா வந்து நான் வந்து ஃபேட் ஃப்ரீ டயட் சாப்பிட்றேன், நான் எண்ணெயே இல்லாமல் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய தேவையான அளவு அந்த வைட்டமின்ஸ் வந்து ஒழுங்காக அப்சார்ப் ஆகாது. ஸோ உங்களுக்கு வைட்டமின் ADEKல எந்த டெஃபிஷியன்சினால் வரலாம். ஸோ இது இல்லாமல் நட்ஸ் அண்ட் சீட்ஸ், இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு போதுமான அளவு புரதச்சத்து கிடைக்கும். அண்ட் அது இல்லாமல் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி ஏஜிங், சில பேர் பார்த்தீங்கன்னா வயசு கேட்டிங்கன்னா வயசு ஒன்று சொல்லுவாங்க, பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருப்பாங்க. ஸோ 50 வயசுன்னு வாங்க, நான் பார்க்க 30 வயசு மாதிரி தெரிவாங்க. ஸோ இது வந்து உங்களுடைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து உங்களுக்கு போதுமான அளவு இருந்ததுன்னா இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 வகையான ஃபுட் குரூப்ஸுமே எவ்ரிடே every 3 meals இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ தட் உங்களுடைய உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணுறதுக்கான போதுமான நியூட்ரியன்ஸை உங்களால் கொடுக்க முடியும். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.